துறையினுடைய செயலாளர் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஓஎஸ்டி அன்பிற்கினிய குமரகுருவன் அவர்களே, ஆணையாளர் முரளிதரன் அவர்களே, கூடுதல் ஆணையாளர்கள் சங்கர் அவர்களே, திருமகள் அவர்களே, ஹரிப்பிரியா அவர்களே, இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து திட்டங்களை சிறப்போடு செயலாக்குகின்ற அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளே, இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் HRCED என்ற செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருக்கோயில் என்று ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால் பல உதவிகள் துறைக்கும் பக்தர்களுக்கும் கிடைத்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அதேபோல் திருக்கோயிலுடைய பல்வேறுபட்ட ஆவணங்களை பாதுகாப்பதற்கு 4 கோடி பக்கங்களை ஸ்கேன் செய்து பல 1000 வருடங்களுக்கு முன்பான ஆவணங்கள், 100 ஆண்டுகளுக்கு மேலான ஆவணங்கள் இவைகளையெல்லாம் பாதுகாக்கின்ற நோக்கோடு ஸ்கேன் செய்து அவைகளை பத்திரப்படுத்துகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஓலைச்சுவடிகள், சுருணை ஓலை போன்ற ஓலைச்சுவடிகள், அதற்கென்று தனியாக ஒரு ஆய்வு மையத்தை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர்களே உருவாக்கப்பட்டு அந்த பணிகளும் சிறப்போடு நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு துவக்கி இருக்கின்ற இந்த HRCED செயலி என்பது கிராமப்புற திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் 15,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இருக்கின்றன. அந்த திருக்கோயிலில் தினசரி பூஜை நடக்கின்றதா இல்லையா என்பதை இந்த செயலின் வாயிலாக சுலபமாக அறிய முடியும். அதேபோல் ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்கள், அந்த திருக்கோயில்களுக்கு தினசரி நித்திய பூஜை நடைபெறுகின்றதா என்பதை சுலபமாக அறிய முடியும். அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் சுமார் 2 லட்சம் ரூபாயை திருப்பணிக்காக ஒதுக்கியிருக்கின்றோம். 2021-22 ஆண்டிற்கு கிராமப்புறங்களில் 1,250 திருக்கோயில்களும், ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் 1,250 திருக்கோயிலுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். அந்த 2,500 திருக்கோயில்களில் நடைபெறுகின்ற திருப்பணிகளையும் இந்த HRCED செயலி வாயிலாக சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த ஆண்டு 2,500 திருக்கோயில்களுக்கு இதே போன்று கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கின்ற திருக்கோயில்களுக்கு நிதியுதவி வழங்க மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த 2 ஆண்டுகளையும் சேர்த்து திருப்பணிகள் மேற்கொள்ள இருக்கின்ற இந்த 5,000 திருக்கோயிலுடைய பணிகளையும் கண்காணிப்பதற்கு துரிதப்படுத்துவதற்கு இந்த செயலி முழு வகையில் உதவியாக இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் நாம் ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்று ஆணையர் அலுவலகத்திலிருந்து செயலாளரிடமிருந்து ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றிருக்கின்றார்களா இல்லையா என்பதை இங்கிருந்தே கண்காணிக்க முடியும். அந்த வகையில் பணிகளை வேகப்படுத்துவதும், நடைபெறுகின்ற பணிகளை பார்வையிடுவதும், அதேபோல் திருக்கோயிலுடைய தினசரி பூஜைகள் காலத்திற்கு நடக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த செயலி பெருமளவில் உதவியாக இருப்பதால் இந்த செயலியை அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த செயலியை திட்டத்தில் கொண்டு வருவதற்கும் பேருதவியாக இருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துள்ளார். இந்த செயலியை பொறுத்தளவில் துறையினுடைய அலுவலர்களுக்கு முதல் கட்டமாக தருவதற்கு முடிவெடுத்திருக்கிறார். அர்ச்சகர்களுக்கும் இந்த செயலி வழங்கப்படும். அப்பொழுதுதான் அர்ச்சகர்கள் தாங்கள் இருக்கின்ற இடத்தில் நடத்துகின்ற பூஜைகளை இந்த செயலியை பதிவிட முடியும், தொடர்ந்து துறையும் கண்காணிக்க முடியும். சார், இந்த ஒருகால பூஜையில வந்து அர்ச்சகர்கள் வந்து வருகை பதிவிடுறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி முறைகேடு தான் நடந்திருக்கு, அதனாலதான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை, முறைகேடு என்பதல்ல, தினசரி பணிகள் தினசரி தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு கண்காணிப்பதற்காகவும் இந்த பதிவேடு கொண்டு வரப்படுகிறது.
அவர்களுக்கும் இது ஒரு ஆதாரமாக அமைகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படுகின்றது. முறைகேடுகள் என்பதல்ல, இதில் முறைகேடு செய்வதற்கு ஒன்றுமல்ல, பூஜை தினசரி நடக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும்.